மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். இப்படிக்கு அன்புடன் நெக்ஸ்ட் டே 360. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில உடலில் இருக்கக்கூடிய வலிகளான அனைத்து வலிகளையும் மின்சார வேகத்துல உங்களுக்கு அந்த வலிகளை போக்கக்கூடிய மின்சார தைலம் தயாரிப்பது எப்படி, இது என்ன மாதிரியான வலிகளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கே மின்சார தைலம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, சோ அந்த தைலத்தை எடுத்து உங்களுக்கு வலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தடவுன உடனே ஒரு மின்சாரம் எந்த வேகத்துல வந்து செயல்படுமோ, எந்த வேகத்துல வந்து ரீச் ஆகுமோ, சோ அந்த வேகத்துல உங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய வலிகளை வந்து போக்கும். ஆனாலும் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். முழுமையா அந்த வலியினுடைய வேர் எது, அந்த வலியினுடைய ஆரம்பம் எது, எதனால அந்த வலி வருது, அதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த தைலம் கிடையாது. அப்போதைக்கு டெம்பரரியா அந்த வலிகளை மறைத்து உங்களுடைய வேலையில வந்து நீங்க பினிஷ் பண்றதுக்கு இந்த மின்சார தைலம் ரொம்பவே யூஸ் ஆகும். இதை தயாரிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சுலபம். யார் வேணாலும் வந்து எளிமையான முறையில இதை வந்து ஈஸியா வந்து தயாரிச்சிட முடியும். எந்தவித அடுப்போ இல்ல உங்களுக்கு யாருடைய ஹெல்ப்போ இதெல்லாம் வந்து தேவைப்பட போறது இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸி. உடல் வலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இங்க தலைவலியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தலைவலியும் அடிக்கடி வருது, சோ ஏன் வருது எதுக்கு வருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கியூர் பண்ணணும்னா ஒரு டாக்டர் வந்து போய் பார்க்கணும். பட் சுமாரா இப்போதைக்கு நமக்கு வந்து தலைவலி வந்துருச்சு, நம்ம வந்து ஒரு வேலையில இருக்கோம், இந்த தலைவலி வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா இந்த தைலத்தை எடுத்து நீங்க அப்படி தலையில அப்ளை பண்ணிட்டு ரொம்ப லைட்டா தான் எடுத்து அப்ளை பண்ணணும். எல்லா வலிகளுக்குமே கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணாலே வந்து போதுமானது. நீங்க ஒரு அமிர்தாஞ்சன் அயோடெக்ஸ் இதெல்லாம் எப்படி தேப்பீங்களோ அதே மாதிரி கொஞ்சமா எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தா போதும். ஒரு 5 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு அதுல இருந்து வந்து ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்க வேலைகளை வந்து நீங்க ஹேண்டில் பண்றது வந்து ரொம்பவே சுலபமாகும். அடுத்து வந்து இந்த கழுத்து வலி, நிறைய பேத்துக்கு இந்த கழுத்து வலி இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். டிரைவர்ஸ், இந்த தையல் மிஷின்ல ஒர்க் பண்றவங்க, ரொம்ப நேரம் வந்து டிராவல் பண்றவங்க, சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த கழுத்து வலி வந்து இருக்கும். சோ அவங்க எல்லாம் அவங்களுடைய முக்கியமான வேலையை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த கழுத்து வலி வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா இந்த தைலத்தை வீட்லயே வந்து ரெடி பண்ணிட்டு அதை எடுத்து நீங்க கழுத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிரும், அந்த கழுத்து வலி வந்து இருக்காது. நீங்க பெயின் கில்லர் எல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா, சோ அதுக்கெல்லாம் மாற்றுதான் வந்து இது. பெயின் கில்லரும் உங்க வலிகளை வந்து குணப்படுத்தாது, அந்த வலி இருக்க இடம் தெரியாம மறைக்கும், அதாவது ஹைட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுடைய வேலைகளை வந்து கண்டினியூ பண்றதுக்கு தற்காலிகமா அது வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த தைலமும் வந்து நீங்க எடுத்து தடவுனா தடவுன அடுத்த செகண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த வலிகள் வந்து படிப்படியா மறையும். நீங்க உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். அடுத்து வந்து இருமல் வந்துடும். நீங்க தூங்குனீங்க அப்படின்னா இருமல் வந்து அளவுக்கு அதிகமா வரும், அது உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும். அப்ப அந்த இருமல் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கழுத்தின் பின் பகுதிகளையும் உங்களுடைய மார்பு பகுதிகளையும் இந்த தைலத்தை அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து நிம்மதியா வந்து தூங்கலாம். சோ 5 நிமிஷத்துல அந்த வலிகள் வந்து உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து உங்களுடைய தூக்கத்தை வந்து நல்லா தூங்குறதுக்கு உதவும். அடுத்ததா வந்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின், இந்த முட்டி வலி, இந்த விரல் ஜாயிண்ட்ல வலி, உங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி, கீழே குதிங்கால் வலி, பாத வலி, இந்த மாதிரி உடல் இருக்க அனைத்து வலிகளுக்கும் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த வலி வந்து படிப்படியா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க அன்றாட பாக்குற வேலைகளை உங்களால வந்து ஈஸியா பார்க்க முடியும், இல்ல முக்கியமான வேலையா இருந்துச்சுனாலும் அதை வந்து உங்களால எளிமையா வந்து பார்க்க முடியும். ஆனா இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தற்காலிக ரிலீஃப் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும், இது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காது. அதனால நீங்க டெய்லி இதை அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த வலி எதனால உண்டாச்சோ அந்த ஆரம்ப நிலை வந்து பெரிதாகி உங்களை பெரிய நோய்க்கு வந்து கொண்டு போய் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எப்பயாச்சும் உங்களுக்கு திடீர்னு வலி வருது, அதை வந்து இமீடியட்டா குறைக்கணும், நான் வந்து முக்கியமான வேலையில இருக்கேன் அப்படின்னா அவங்க இந்த தைலத்தை வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டு ஈஸியா வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த வலியில இருந்து விடுபட முடியும். இது வந்து ஒரு தற்காலிக சொல்யூஷன் மட்டுமே. சோ இந்த தைலம் ரெடி பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 3 பொருள் தான் தேவை. சோ ஃபர்ஸ்ட் ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சை கற்பூரம், இது 3 இருந்துச்சுனா போதும். இதை 3 சம அளவுல எடுத்துக்கணும். இப்போ புதினா உப்பு 10 கிராம் எடுத்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் 10 கிராம் தான், உங்களுக்கு ஓம உப்பும் 10 கிராம் தான். சோ மூணுமே வந்து ஒயிட் கலர்ல நல்லா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். சோ இது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். 3 பொருட்களுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ நாட்டு மருந்து கடைகள்ல போய் வாங்க முடியாதவங்களுக்கு ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ இந்த 3 உப்பையும் வாங்கிக்கோங்க, சம அளவுல வாங்கிக்கோங்க. எல்லாத்துலயும் இப்ப 10 கிராம் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இந்த 10 கிராம கண்ணாடி பாட்டில், நீங்க கிளீன் பண்ணி கழுவி காய வச்சிருக்க கூடிய
அதாவது ட்ரையா இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பாட்டில் இது மூணையுமே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டா ரெண்டு தடவை ஷேக் பண்ணிட்டு நீங்க ஒரு இடத்துல வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது லிக்யூட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது தைலம் மாதிரியா ஆயில் மாதிரியான ஒரு வடிவத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை வந்து நீங்க அப்படியே தொட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த தைலம் ரெடி பண்றது. யாரு வேணாலும் பண்ண முடியும். நம்ம செய்ய வேண்டியது போய் இந்த பொருட்களை மட்டும் நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான். சோ வாங்கிட்டு வந்துட்டு கண்ணாடி பாட்டில போட்டு லைட்டா ஷேக் பண்ணிட்டு வச்சிட்டீங்கன்னா போதும். இல்ல எடுத்து அப்பப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஷேக் பண்ணிட்டே இருந்தீங்கனாலும் உடனே வந்து லிக்யூட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு மாறிடும். நீங்க எடுத்து அப்ளை பண்ணிட வேண்டியதான், உங்களுடைய வலிகள் வந்து சரியாயிரும். இது பல்லு வலிக்கு கூட யூஸ் பண்ணலாம். நீங்க லைட்டா ரெண்டு டிராப்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல பல்லு எந்த பல்லு வலிக்குதோ அந்த பல்லினுடைய மேற்பகுதியில நீங்க வந்து இதை வச்சுட்டு நீங்க வாயை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பல்லு வலியை கூட சட்டுன்னு வந்து உங்களுக்கு ரிலீஃப் பண்ணிவிடும். இதை வந்து இன்டேக்கா எடுத்துக்கலாமா, உள்ள சாப்பிடும் முறையா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக நான் இந்த வீடியோ வந்து போடல. சம அளவுல எடுக்கிறது வந்து வெளியில அப்ளை பண்றதுக்கு தான். இன்டேக்கா எடுக்கும் போது இதனுடைய அளவுகள் வந்து மாறும். அதை பத்தி நான் இந்த வீடியோல வந்து சொல்லல. அதனால இதை வந்து இன்டேக்கா எடுக்க வேணாம், வெறும் அவுட்டர் சைட்ல மட்டும் நீங்க அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது போன்ற வேற எதுவும் மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி வந்து nextday360@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்ம தமிழ் சொந்தங்களும் தமிழ் நண்பர்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது nextday360 முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.